தண்ணி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க, லைட் பண்ணி இருக்குமா, அதனால நல்லா ஊத்துப்பா. தண்ணி ஊத்துறப்ப தண்ணி அணையது இல்லை, நெருப்பு அணைஞ்சிடும்ல, நெருப்பு அணைதா, நெருப்பு அணையமா ஸ்பார்க் தான் அந்த ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு நம்மள்ட்ட வீட்டில் நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரே வழியை நம்ம ஈரச்சாக்கை நினைச்சு போட்டோம்னா ஈஸியாக இந்த மாதிரி எண்ணெய் பண்ணணும்னா நெருப்பு அணைச்சிடலாம். இந்த மாதிரி அணைக்கும் போது நம்ம ஒரு செகண்ட் ஓரத்தில் போயிருந்தோம், என்ன பண்ணும் என்ன பண்ணணும், உள்ள காத்து போக முடியாம காத்த அடைச்சிட்டோம், அதனால தீ அணைஞ்சிக்கும். இப்ப நம்ம உயிர் வாழ்ந்த காத்து ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த நெருப்பு எரியலுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை. என்ன இந்த ஆக்சிஜன் நம்ம வெளியில உள்ள காற்று நம்ம கட்டுப்பட்டனால மூச்சு திறன் வச்சு அதே தீ அணைஞ்சு போச்சு. என்ன